Hello, praise the Lord. I'm very happy to meet you all in Lent Days 2021. Lent Days naale romba sogama irukkuno abdingra artham kedaiyadhu. This is a good opportunity for us. Endha maadhiriyana or opportunity na Yesuppa kitta romba closer ah poittu nerungiradhukku or opportunity. So in the Lent Days mudichita piragu Yesuppa kuda poga vena abdinna solala. எல்லாருமே இந்த லென்த் டேஸ் என்னன்னா மைண்டில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் நிறைய கிறிஸ்டியன் பீப்புளுக்கு. இந்த 47 டேஸ் வரும் இன்னைக்கு. ஏப்ரல் 4th நமக்கு ஈஸ்டர் இருக்கு. ஸோ 17th இன்னையிலேருந்து ஏப்ரல் 4 வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 47 டேஸ் இருக்கும். ஸோ இந்த 47 டேஸும் நம்ம எப்படி ஏசப்பாக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டைமாக கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க லென்த் டேஸ்னா இட்ஸ் அ சீசன் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் ஆர் இட்ஸ் அ டைம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி மட்டும்தான் ரொம்ப ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். 2 நாளாகமும் 7:14 வசனத்தில் போட்டிருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஸோ God has given lot of rules, அப்படி கூட சொல்லலாம். இல்லைனா ஒரு ஒரு ஃபாலோ அப் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம எல்லாம் ஹியூமன் இல்லையா, நம்ம வந்து வழி விட்டு போயிடுவோம், ரொம்ப க்ளோஸாக காட்கிட்டே இருப்போம், சடனாக நம்ம லைஃப்பில் ஏதாவது இருக்கும், ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதை நோக்கி நம்ம ஓடும் பொழுது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து கடவுள் நமக்கு வந்து சில சொல்கிறார். அதனால் நம்ம சில எப்படி சொல்கிறது கான்சிக்வன்சஸ் சில விளைவுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த டைமுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து என் முகத்தை தேடி, வாட் இஸ் முகத்தை தேடு அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரு தான், தேடு நாடு அப்படின்னு சொல்கிறது, லுக் ஹேட்டும் அவரை பார்க்குறது. ஸோ இந்த 40 நாட்கள் ஐ மீன் 47 நாட்கள் நம்ம ஒரு டைம் பீயிங் எடுத்துட்டு கர்த்தரை நோக்கி நம்ம உட்கார்ந்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்களுக்காக நம்ம கர்த்தர்கிட்ட வந்து ஜெபிக்கலாம். நம்ம தேவைக்காக மட்டுமே ஜெபிக்கிறது ஜெபங்கள் அல்ல, மனம் திரும்புதல். நிறைய பேர் கேட்கலாம், நான் ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு கேட்கலாம். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவ மக்கள் அல்லாதவர்களுக்கு தான் மனம் திரும்பணும் அப்படின்றது கிடையாது. ஈவன் கிறிஸ்டியன் நாம் இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. நிஜமான ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால், மனம் திரும்புதல் டேர்ன் ஃப்ரம் யுவர் பேட் திங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பிகாஸ் நம்ம இதயம் தான் எல்லா விதத்துலேயும் வந்து ரொம்ப பேடாக வந்து திங்க் பண்ண நம்ம வைக்கும். ஸோ நம்ம மனசில் என்னென்ன இருக்குதுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், வெளியால் யாருக்குமே தெரியாது. ஸோ அது உள்ளுக்குள்ளே ஏசப்பாக்க கடவுளுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கா, நீங்கள் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும், நிறைய பேரை மன்னிக்காத விஷயங்கள் இருக்கும், ஒரு விதமான பெருமை சுவாபங்கள் இருக்கும், இதெல்லாம் கர்த்தருக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயங்கள். ஸோ இதிலிருந்து உங்களால் விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஸோ உங்களை நீங்களே பரிசோதித்து பார்க்குறது. சங்கீதம் 51:2-3 வசனங்கள் சொல்லுது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. 3 வசனம் இப்படி சொல்லுது. அதுக்கு முன்னாடி 2 வசனம் சொல்லுது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். ஸோ நம்ம என்ன தப்பில் இருக்கோம், எந்த விதமான இஷ்யூஸில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம எப்படி இருக்கோன்ட்டு. ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன், மற்றவங்க நம்மளை குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஃபைன் ஃபால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும் நம்ம என்ன விஷயத்தில் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. அதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன். இந்த டைமு நம்ம டைம் எடுத்துக்கிட்டு, ஓகே இந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் எனக்கு கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குது, எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை நான் கொண்டு வர வேணும், எனக்குள்ளேயே நான் மனம் திரும்புதல் கொண்டு வர வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப குவயட்டாக உட்காந்துட்டு ஒரு டைம், உங்களுக்கு என்ன டைம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைம் எடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த விஷயத்துலேருந்து நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங், நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை இத்தனை நாளைக்கு நான் செய்யாமல் இருப்பேன், அப்புறம் ஈஸ்டருக்கு அப்புறம் செய்வேன் அப்படிங்கிறது வந்து உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்னைக்கு தொடங்கி இனி எப்பவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான தீர்மானம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இருக்குது. ஒரு இது கூட ஞாபகம் இருக்குது,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 இருக்கு. நம்ம அந்த உலகத்துல எல்லாருமே ஒர்க் பண்றோம், எல்லா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஸ்டக் ஆயிட்டு நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஸோ நிறைய ஓடிட்டே இருக்கும் பொழுது காடை நம்ம விட்டுடுறோம். ஆனால் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும்போது காட் கிட்ட நம்ம போகிறோம். பட் நம்ம ரொம்ப வந்து செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறோம். பட் ஏசப்பாவுடைய ஒரு நாள் செல்ஃபிஷாக இருக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு பிளெஸ்ஸிங் வேணும்னு சொன்னால் ஜஸ்ட் கம் அண்ட் ஆஸ்க். ஓகே, பைபிள் சொல்லுது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து செயல்படணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் ஜெபத்தில் உட்காரணும், உங்களை அனலைஸ் பண்ணணும், பைபிளில் இருக்கிற வசனங்களை கற்றுத்தேனும். ஸோ இந்த லென்த் டேஸில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஓகே இதை நான் பார்க்குறேன், இன்னையிலேருந்து நான் தெளிவாக கடவுள்கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் ரீட் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், வாட் எவர் இட் இஸ் இந்த மாதிரியான விஷயங்களை விடுவேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிஜமாகவே உண்மையான மனம் திரும்புதலும் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனும் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.